Hi students, Nitish Max, class 12, chapter 10, ordinary differential equation, exercise 10.2 la question number 2. Assume that a spherical raindrop evaporates at a rate proportional to its surface area. Form a differential equation involving the rate of change of the radius of the raindrop. So in the exercise la first question namma paathirpom, form the differential equation. அதே சேம் கான்செப்ட் தான். பட் இந்த கொஸ்டினில் ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் கேட்குறாங்க, சரிங்களா? அதுதான் இதில் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நம்ம லெட் ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுங்க, ஆர் பி த ரேடியஸ், வி பி த வேல்யூம், அண்ட் ஏ பி த சர்ஃபேஸ் ஏரியா. ஏபி த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரிக்கல் ரெயின்ட்ராப். ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிற அந்த ரெயின்ட்ராப்போட ரேடியஸ் வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் என்னென்னு சொல்லிட்டு. இப்போது ஃபஸ்ட்டு கிவன், இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னா, ஸ்பியரிக்கல் ரெயின்ட்ராப் எவாப்ரேட், அப்போ ரெயின்ட்ராப் எவாப்ரேட்ஸ் அட் எ ரேட் ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியானா, டிவி பை டிடி இஸ் ப்ரொபோஷ்னல் டு மைனஸ் ஏ. இங்கே ஏன் மைனஸ் ஏன்னா, அது எவாப்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, அதாவது டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, அதனால் வந்து அங்கே மைனஸ் ஏன்னு போடுறோம், சரிங்களா? இப்போ இந்த இதில் வந்து என்ன செய்கிறோம்னா, டிவி பை டிடி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷ்னலி கேன்னு போடுறோம், மைனஸ் கேஏன்னு வரும். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார்ம் ஏ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன்வால்விங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் அவங்க கேட்கறதுனால நம்ம இங்கே விக்கும் ஏக்கும் நம்ம அந்த ஃபார்ம்லாஸ் எழுதணும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்ம்லா, டி பை டிடி ஆஃப் 4/3 πr³ ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா 4πr². ஸோ ஒரு ஸ்பியரோட வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாஸும் எழுதிடுறோம், ஓகேங்களா? இந்த சைடு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, இது ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சைடு டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், 4/3 πr³ டிஃப்ரென்சியேட் பண்ணால் 3r² இன்ட்டு டிஆர் பை டிடி. ஆல்ரெடி நம்ம 8th சாப்டரில் படிச்சிருப்போம், ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லிட்டு அதே கான்செப்ட் தான். 4/3 π கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், ஆர் கியூபுக்கு 3r² இன்ட்டு இது வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஞாபகம் வச்சுங்க, அப்போ டிஆர் பை டிடின்னு வரும். இந்த சைடு அப்படியே மைனஸ் கே 4πr², ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கிற வேல்யூஸ் கேன்சல் பண்ணுறோம், இந்த 3 கேன்சல் ஆகிடும். இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா 4πr² இப்படி எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது டிஆர் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் கே. ஸோ இதுதான் அந்த ரெக்வைர்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் இன் த டிராப், அதாவது differential equation involving the rate of change of the radius. So radius base panna and the differential equation dr by dt is the, okay, ingla? dr by dt equal to minus k. So first ரோம் லெட்டரில் எல்லாமே இந்த ஸ்டெப்போடு நிறுத்திட்டு இருப்போம். பட் இங்கே வால்யூம், இது வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்சுன்னா இதோட ஓவர். பட் இங்கே வந்து அவங்க ரேடியஸை பேஸ் பண்ணி கேட்டதுனால இந்த வால்யூமுக்கும் ஏரியாவுக்கும் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல ஞாபகம் வச்சிங்க, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஓகேங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.